எங்களிடத்திலே ஷைத்தான் வந்து ஊடுருவி சந்தேகத்தை உண்டாக்கி பாவத்தை மனங்களிலே அலங்கரித்து காட்டி பாவம் செய்ய சொல்லாமல் எங்களை பாவத்தின் பக்கம் தூண்டி எங்களுடைய இல்லத்துக்குள்ளும் எங்களுடைய பெட்ரூமுக்குள்ளும் ஷைத்தான் வந்து எங்களை அப்படியே சினிமா என்று சொல்லுகின்ற ஒரு இந்த மாயாஜால மலையிலே எங்களை அப்படியே ஊற வைத்து எங்களுடைய பிள்ளைகளை ஊற வைத்து எங்களை வழிகெடுத்து கொண்டிருக்கின்ற ஷைத்தான். இதில் இருந்து நானும் நீங்களும் ஓரமாகும், இதில் இருந்து நானும் நீங்களும் ஓரமாகணும். இந்த உலகத்தில் இஸ்லாம் தான் அதற்கு ஓரமாகுவதற்கு ஒரு ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு 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 சாதக்கியமான ஒரு வழிமுறைகளை சொல்லித்தருகிறது. என்னென்னு கேட்டால், நம்மெல்லாம் இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டு வரல தானே, நம்மெல்லாம் இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டு வரல, அதனால் தான் எங்களோட வீடு எங்களுக்கு பெரிய ஒரு 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 சாதகமாக தெரியலை. பாருங்கள், இந்த உலகத்தில் இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்ட ஒரு நபித்தோழர் அவருடைய வீட்டை எங்கே வைத்திருந்தார்னு பாருங்கள். அபூதர் ரலி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தரம் அபூதர் ரலி அவர்கள் அப்படியே மக்காவுக்கு வருகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண வேண்டும் என்று வீட்டை விட்டு வருகிறார்கள். ரசூலுல்லா எங்கே என்று கேட்கிறார்கள். கேட்ட உடனேயே அங்கே மக்கள் எல்லாம் அவருக்கு அடி கொடுக்கிறார்கள். அடி தாங்க முடியாமல் மயக்கம் விட்டு எழுந்து அவருடைய வீட்டை அவர் காபாவுடைய திரைச்சூளைக்குள்ளே இருந்து அவருடைய வீட்டை விட்டு காபாவுடைய திரைச்சீலைக்குள்ளேயே இருந்து ஒரு மாத காலமாக இருக்கிறார். ரசூல்லா வருவார்கள், ரசூல்லா வருவார்கள், ரசூல்லா வருவார்கள் என்று இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தரம் வாரார்கள். ஓடி போய் இவர் தான் ரசூல்லா என்று அடையாளம் கண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறார்கள், நீங்கள் தானே ரசூலுல்லா என்று கேட்கிறார்கள். ஆமாம், நான் தான் ரசூலுல்லா என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் இவ்வளவு காலமாக இங்கே இருக்கிறீங்க என்று கேட்டார். இவ்வளவு காலமாக இங்கே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது அபூதர் ரலி அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு மாத காலமாக இந்த கௌபாவுடைய திரைச்சீலைக்குள் மறைந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு மாத காலமாக உங்களை காண வேண்டும் என்பதற்காக, உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு மாத காலமாக இந்த திரைச்சீலைக்குள் நான் அப்படியே ஒளிந்து கொண்டிருக்கிறேன் யா ரசூலுல்லா என்றார். என்னுடைய இல்லம் இந்த கௌபாவுடைய திரைச்சீலையாகத்தான் இருக்கிறது என்றார்கள். ரசூலுல்லா கேட்டார்கள், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, ஒரு மாத காலமாக நீங்கள் எதை சாப்பிட்டீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது அபூதர் சொன்னார்கள், யா ரசூலுல்லா, எனக்கு என்று எதுவுமே சாப்பாடாக கிடைக்கவில்லை, எனக்கு என்று எதுவுமே உணவாக கிடைக்கவில்லை யா ரசூலுல்லா. ஒரு மாத காலமாக நான் இந்த மாவு ஜம்சம், இந்த ஜம்சம் தண்ணீரை மட்டும்தான் நான் அருந்தினேன் யா ரசூலுல்லா என்றார்கள். அப்போது ரசூலுல்லா இஸ்லாம் சொன்னார்கள், மாவு ஜம்சம் முபாரக், அந்த மா உசம்சம் அது முபாரக்கான ஒரு நீர், அது புண்ணியமான ஒரு நீர், அதிலே மருந்துகள் அதிலே நோக்கி மருந்து இருக்கிறது என்று அந்த அபூதர்ல அவர்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, இஸ்லாத்துக்காக சொந்த வீட்டை விட்டுவிட்டு கௌபாவுடைய திரைச்சீலைக்குள் ஒரு மாத காலம் வாழ்ந்த ஒரு நபித்தோழர் அபூதர் ரிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு. நான் கேட்கிறேன், எதுக்காக, ஏன் என்று கேட்டால், அந்த பாவத்திலே இருந்து, அந்த கெட்ட உணர்வுகளிலே இருந்து, கெட்ட உணர்ச்சிகளிலே இருந்து, சமுதாயத்துக்கு மத்தியிலே நடக்குகின்ற சைத்தானிய தீங்கிலே இருந்து நல்ல வழிக்கு போய் சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக கௌபாவிலே ஒரு மாத காலம் வெறும் ஜம்ஜம் தண்ணீரை மட்டும் அருந்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை காண வேண்டுமே காண வேண்டுமே என்ற கனவோடு ஒரு மாத காலம் எதிர்பார்த்து தன்னுடைய இல்லறமாக அந்த கௌபாவுடைய சீலையை மாற்றிக்கொண்டவர்கள் அந்த நபித்தோழர்கள். நான் சும்மா கேட்கிறேன், அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு வசதியை தந்திருக்கிறான். கொஞ்சம் எங்கள் வீட்டை நினைத்து பாருங்கள், உங்களுடைய வீடுகளை நினைத்து பாருங்கள். கலர் கலரான பெயிண்ட், ரசூலுல்லா சொன்னார்கள், ஒரு காலம் வரும், மறுமையுடைய காலம் வராது, மறுமையுடைய காலம் வராது, கோடு கோடு போட்ட சேட்டுக்கள் நீங்கள் உடுப்பதை போல உங்களுடைய வீடுகளுக்கு கோடு கோடு போட்ட பெயிண்டுகள் அடிக்கிற வரைக்கும் மறுமையுடைய நாள் வராது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு ஒரு ரூமுக்கு ஒரு கலர், பெட்ரூமுக்கு ஒரு கலர், கிச்சனுக்கு ஒரு கலர், கோலுக்கு ஒரு கலர், ஒரு சுவத்தில் 12 கலர் மாறி போயிருக்கிறது. ரசூலுல்லாஹி சொன்னார்கள், மறுமையுடைய நாள் வராது, கோடு கோடு போட்ட சேட்டுக்கள் அணிவதைப் போல உங்களுடைய வீடுகளுக்கு கோடு கோடு போட்ட பெயிண்டுகள் அடிக்கிற காலம் வருகிற வரைக்கும் மறுமையுடைய நாள் வராது என்றார்கள் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். ஒரு வீட்டிலே ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு குடும்பம் இருந்தால், அவர்கள் இரண்டு பேர் இருந்தால் இரண்டு பெட்ஷீட் போதுமானது, இரண்டு தலவாணி போதுமானது, மூன்று பேர் இருந்தால் மூன்று, நாலாவது ஒன்று இருக்குமாக இருந்தால் அது ஒரு விருந்தாளிக்கும், ஐந்தாவது ஒன்று இருந்தால் அது ஷைத்தானுக்கு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வீட்டிலே இருந்தால் அவர்களுக்கு இரண்டு போதும், மூன்றாவது ஒன்று வேண்டுமா என்று இருந்தால் அது விருந்தாளிக்கு இருக்கட்டும், நாலாவது ஒன்று இருந்தால் அது ஷைத்தானுக்கு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வீட்டில் எத்தனை பெட்ஷீட் இருக்கு தோழர்களே, நம்முடைய வீட்டில் எத்தனை தலவணி இருக்கிறது, நெஞ்சுக்கு ஒரு தலவணி, வயிற்றுக்கு ஒரு தலவணி, காலுக்கு ஒரு தலவணி. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் தூங்குகிற நேரத்தில் அவருடைய தலையணை எதாக இருந்தது சொல்லுங்கள்.
வெறும் சருகுகள் தோழர்களே. காய்ந்த சருகுகள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையணையாக இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட இந்த வாழ்வை, சந்தோஷமான வாழ்வை தந்திருக்கிறான். எனவே சைத்தானுடைய தீங்களை இருந்து எங்களுடைய இல்லங்களை பாதுகாத்து, எங்களுடைய உள்ளங்களும் இல்லங்களும் அல்லாஹுடைய அருள் பெற்ற நல்ல இல்லங்களாகவும் உள்ளங்களாகவும் வாழ்வதற்கும் வளருவதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.